ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐடி கம்பேர்ஸ். நாங்கள் 2017 ஒரு ஐடி பாட்டு பாட்டு அட்டா பாட்டு மாதிரி இருந்திருக்கும். இப்போ அந்த ஐடியெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லலாம் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே எல்லா ஐடியுமே தரமாக இருக்க போது பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும் எல்லா ஐடியுமே. உங்களுக்கு பிடிச்ச ஐடியாச்சும் வந்துன்னு சொன்னால் அந்த ஐடியோட லெவலை அந்த டைமை நீங்கள் கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. எல்லா வீட்டு கமெண்ட்டையும் பார்ப்போம். ஆறாறு எந்தெந்த ஐடியை பார்ப்போம், கூடுதலாக ஏதாவது விரும்பி போட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். பாப்பா மாறாரு கமெண்ட் பண்ணி விட்டு போறீங்கன்ட்டு லைக் போட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம ஃபெஸ்ட்டு பார்க்க போகிற ஐடி இந்த ஒரு ஐடிங்க. அந்த டைம் ஒரு கன் ஸ்கின் இல்லை, அது போட்டிருக்க உடுப்புகளையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு பாட்டிலையும் பச்சை பாட்டு மாதிரி இருக்காங்க தானே. இப்போ இந்த ஐடி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். 64வது லெவல், 30 நாளைக்கு முன்னுக்கு இவன் கேமை விட்டு போயிட்டான். அதாவது ஐடி பேண்ட் ஆகிட்டா என்ன லெவல் தெரியல, கேமை விட்டு போயிட்டான். அது மட்டும் இல்லாமல் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருக்குமே B2K அந்த ஒரு எலைட் பாஸ் தொப்பி கூட போட்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் 4th elite அந்த ஒரு மாஸ்க்கு கூட போட்டிருக்கான். இப்போ பார்த்துச்சுன்னா இந்த ஐடியில் உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த ஒரு B2K எலைட் அது எத்தனையாவது எலைட் பாஸ் சொல்லி கமெண்ட் பண்ணுற ஆக்கள் பார்ப்போம். ஆறாறு சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுற ஆளுக்கு பார்ப்போம். நான் ஒரு ரிடீம், அதாவது 100 டைமண்டுக்கு அதாவது ரிடீம் இருந்தால் நான் போட்டு தரலான்ட்ருக்கேன். பார்ப்போம் ஆறாறு சரியாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இவனோட எலைட்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்டாக வந்து எலைட் பாஸ் எதுவும் இருக்கான்னு கேட்டீங்க, கன்ஃபார்மாக கிடையாது. ஒரு 2 அதாவது 1.5 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்து எலைட் பாஸ் தான் இதில் இருக்குது. முழுசும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்து எலைட் பாஸ்னே வச்சுக்கொள்ளுங்களேன், அப்படி வந்து எலைட் பாஸ் தான். ரேங்க் கூட ஃபுல்லாக ப்ரௌன்ஸ்லாம் கிடக்கு. இவனோட ஐடியில் எனக்கு பிடிச்சது இந்த ஒரு எலைட் பாஸ் தான். பார்த்துக்கொள்ளுங்க, மஞ்சள் மஞ்சள்னு சொல்லி இப்படி மங்களகரமாக எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். புயோ பாஸ் நல்லா இருக்குது, அந்த எலைட் பாஸ் நல்லா இருக்கும் சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. பார்ப்போம் ஆறாருக்கு என்னென்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுக்க தனி வரும். இவனோட பிளேயிங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் விரைத்தனமாக இருக்கும் பாருங்கள். 5700 மெச்சு போய் ஒரு 13000 கீழ் வரைக்கும் போட்டிருக்கிறான். இவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அதாவது கொஞ்சம் பிளேயிங் ஏதாவது மெச்சு போய் ஒரு கொஞ்சம் கூட கீழ் தான் மாப்பில் வெறித்தனமாக பண்ணி வச்சுக்கிறானா. இவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெறித்தனமான பிளேயராக இருந்திருக்கான். அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னுக்கு இப்போ இந்த ஐடியெல்லாம் ஆஃப்லைன் போய் அதாவது கேமை விட்டே நான் போகிறேன்டாண்டு போயிட்டானுகள். இப்போ அடுத்த ஐடியை பார்ப்போம். பார்ப்போம் அடுத்த ஐடி ஒருத்தனா போகிறான், இப்போ நம்மளாம் அடுத்த ஐடிக்கு போகத்தானே வேணும். இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன தான் இருக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பார்ப்போம் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. 76வது லெவலோட இந்த ஒரு ஓல்டு அவத்தார் பேனர் கூட வச்சுருக்கான். இந்த அவத்தார் ரிட்டன் வந்துதான் என்னென்னு தெரியலை. இந்த ஒரு ஐடி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஓல்டு பிளேயர்னு சொல்லி இருக்குதா, ஓல்டுன்னு சொல்லலாம் இருக்குது. இந்த ஒரு ஐடி 76வது லெவல், 31000 லைக் வரைக்கும் எடுத்திருக்கு. இப்போ 11 கிட்டத்தட்ட 5 வருஷம் இதில் போட்டுருக்கான். 6 வருஷம் தான் இருக்கணும் நடத்தி 17 சரி வைங்களே, 5 வருஷம்னு வைங்க, 5 வருஷமாக ஒரு 76வது லெவல் வரைக்கும் போய் 31000 லைக் வரைக்கும் எடுத்திருக்கானா. இந்த ஒரு ஐடி இப்போ அதாவது ரேங்க் அதெல்லாம் போய் பார்ப்போம். இப்போ எத்தனை சீசன் போய் இவ்வளோ ஒரு லெவல் வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தா 10 சீசன் ஹீரோய் கிடச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் லாஸ்ட்டு மாஸ்டரில் இருக்குது, இடையில ஒரு மாஸ்டர் வந்துருக்குது. இந்த ஒரு ஐடியில் சிஎஸ் 11 சீசன் சிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 11 சீசன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான மாஸ்டர் கூட அடித்து கிரேண்ட் மாஸ்டரும் அடிச்சிருப்பான் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏஞ்சலைட் பேன் கூட வச்சிருக்கான். ஜிஎம்இ இந்த ஒரு ரேட் ஆஃப் ஃபயர் அந்த ஒரு ஜிஎம்இயும் வச்சிருக்கிறான். பார்த்துக்கொள்ளுங்க, இந்த ஒரு ஐடி வேத்தான ஐடி மாதிரியே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எலைட் பாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கேமில் யாருமே டொபோ பண்ணுறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக விட்டு எலைட் பாஸ் கூட இவன் கிளைம் பண்ணலன்னு சொன்னால் இவன் எவ்வளோ கேம் வெறுத்து போயிருப்பான்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. இவனோட கில்டு கூட பார்த்தீங்கன்னா இதான் பார்த்துக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் நீங்கள் வடிவாக பாருங்கள், ஒன்று விடாமல் எல்லாத்தையும் நான் நீட்டாக சொல்கிறேன். இவனோட பிளேயிங் பாருங்கள், 14000 மிச்சி 35000 கில் அது ஸ்குவாடில் சோலோ டுவோ ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2000-4000 கிலோன்னு சொல்லி போட்டிருக்கிறான். இந்த ஒரு ஐடி பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ வருஷமாக ப்ளே பண்ணுறான்டா, கடைசி 5 வருஷமாக ப்ளே பண்ணியிருக்கிறான்னு வைங்களேன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பிளேயிங், அதாவது ஐடி விற்றானோ அவனு வாங்கினானோ தெரியல. இந்த ஐடி இப்போ வரைக்கும் ஆன்லைன் இருக்குது, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னு நமக்கு தெரிஞ்சிக்க முடியுமா. 40% ஹெட்ஷாட் ரேட் ஹெட்ஷாட் ரேட்டும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல 40. இவனோட ஐடியில் இருக்க கன் ஸ்கின் அதாவது MB40 level 6 லெவல் மிக்ஸானு தெரியலை. பார்ப்போம் ஆறாவதுக்கு தெரியுது, சரியாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். level 6 நான் நினைக்கிறேன். இந்த ஒரு ஐடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அந்த டைமே ஒரு எலைட் போட்டிருக்கா. இப்போ இந்த ஐடி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோன்னு சொன்னால் எல்லா பேருமே செம ஷாக் ஆயிடுவீங்க. என்னடா அப்படி சொல்லணும்னு கேட்க, இங்கே உள்ளே போய் பார்ப்போம் சும்மா சொன்னேன், உள்ளே போய் பார்ப்போம். உள்ளுக்கு ஒரு 30 நாளைக்கு முன்னுக்கே செத்து போயிட்டார். அது மட்டும் இல்லாமல் 70வது லெவலு இந்த ஒரு ஐடி பாருங்கள், பயோலே பாய் டாட்டாடா பாய் பாய், இனி நான் கேமே வரமாட்டேன்னு சொல்லி பாய்னு சொல்லி கேம்லேயே போட்டு போயிட்டாங்களே. இப்போ இந்த ஐடி எவ்வளோ எலைட்டு பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள்,
போட்டிருக்கு, ஓல்டு எலைட் பாஸ் கூட ஒன்று போட்டிருக்கு. ஓல்டுன்னு சொன்னால் அந்த பூயா பாஸை விட அது ஓல்டு தாங்க, பூயா பாஸை விட நல்லாயிருக்கும். இப்போ முதல்ல அந்த எலைட் பாஸ் அந்த எலைட் பாஸ் கூட போட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 70,000 லெவல் 12,000 லைக் ஓல்டு பேனர் அவத்தார் கூட போட்டிருக்குதா. இது மட்டும் இல்லாமல் பாருங்க என்னோடய ரேங்க் ப்ரௌன்ஸில் கிடக்குது. பியர் 2 சீசன் தாங்க ஹீரோய்க்கு அடிச்சிருக்கான், பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ முதல் ஹீரோய்க்கு அடித்தானதில் இந்த பெச்சி அந்த இதெல்லாம் டீக்கெல்லாம் காட்டுறதுக்கு வழிகிட்ட ஒரு 2 சீசன் ஹீரோய்க்கு அடிக்க முடிய ஐடி அதாவது ஃப்ரீ ஃபயராக எனக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க, எலைட் பாஸ்லாம் தரமாக அதாவது பூயா பாஸை விட ஒப்பிடும்போது முதல்ல வந்து எலைட் பாஸில் நல்ல எலைட் பாஸ் அந்த எலைட் பாஸ்லாம் போட்டிருக்கு இந்த ஒரு ஐடியில். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஐடியோட பிளேயிங் பார்ப்போமா. 10,000 மெச்சி ஸ்குவாடு போய் 20,000 கில்லு போட்டிருக்காங்க, பாதிக்கு பாதி போட்டிருக்காங்கன்னு வைங்களேன். டுவோ 1,500 மெச்சி போய் 3,000 கில் வரைக்கும் போட்டிருக்கு. சோலோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1,500 மெச்சி போயிருக்கான், பார்த்து 1,500 கில்லுட்ட வாய் வேற குளறதுங்க, சத்தியமாக முடியலைங்க. ஏன்னா மாறி மாறி வந்துட்டு இருக்க ஒரே வாயில் பார்ப்போமா. இவனோட எல்லாமே பார்த்தாச்சு, என்னத்து தான் பார்க்குற பாருங்கள். வெப்பன் காட்டலை இப்போ வரைக்கும் பிளேயிங்கில் தான் வெப்பன்கள் காட்டு. இந்த ஒரு ஐடியில் அப்படி என்னடா இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபெஸ்ட் லைட் செகண்ட் லைட்லாம் அதாவது ஓல்டு ஒரு எலைட் ஒன்று இருக்குது, அதில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மழை தேடி போயிடும், சட்டு போட்டுன்னு வீடியோ முடிச்சு விட்டு போடா முட்டாப்பேலை அப்படின்னு தானே விளங்குது நீங்கள் சொல்கிறது. இந்த ஒரு ஐடியில் பாருங்கள், கிரிமினல் வைட்டி கிரிமினல் ஆர்மி அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா ஒன்று வருதா. இந்த ஐடி ஒரு 34,000 லைக் வச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 77th லெவல். அது மட்டும் பயோவை பாருங்கள், எல்லா பேருமே வந்து அதாவது கேமை ஃபீல் பண்ணி விட்டுட்டு போயிருக்காங்க பாருங்கள், மிஸ் யூ காய்ஸ் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிருக்காங்க. அதாவது இந்த ஒரு ஐடி இப்போ ஆன்லைன் இருக்கு, அதாவது 2-3 ஆன்லைன் வந்திருந்தாலும் கேமுக்கு வரைய விருப்பமே இல்லாமலுக்கு ஐடி சேல் பண்ணிட்டு போய் இன்னொருத்தன் வாங்கி அப்படி வச்சிருந்தாலும் அப்படியும் இருக்கலாம். அது மட்டும் இவனே வச்சுட்டு கேமே வர விருப்பம் இல்லாமலுக்கும் இருக்கலாம் பாருங்கள். இப்போயாவது இருந்துட்டுலாம் ஆன்லைனே வருவானு போல. இவனோட ரேங்க் எல்லாம் பாருங்கள், 11-10 அப்படி தான் இருக்குது எல்லாமே. பார்த்துக்கலாம் ஒரு நல்ல ஒரு ஐடிங்க, அதாவது இப்போ ஒரு 5-6 ப்ளே பண்ணுற ஐடியெல்லாம் நல்லா தாங்க இருக்கும். பார்த்துக்கலுங்க, ஃப்ரீ ஃபயர் இப்போ எல்லா பேருமே வெறுத்து விட்டுட்டு போயிட்டாங்களா, இல்லாட்டி ஐடி எல்லாம் களவு போயிட்டா, என்ன கருமண்டு தெரியல, கேம் ப்ளே பண்ணுறா கூட எல்லாமே குறைஞ்சிட்டு. அது மட்டும் இல்லாமல் வீடியோ அதாவது வியூஸ் போகிற அதுவும் குறைஞ்சி எல்லாமே குறைஞ்சிட்டு கேம் அதாவது கேம் ஃபுல்லாக டவுனில் போயிட்டுருக்குன்னு மட்டும் எனக்கு விளங்குது. இவனோட கில்டு பாருங்கள், அதாவது கிரிமினல் ஆர்மின்னு சொல்லி அதுவும் கூட இருக்குது. கில்டு கில்டெல்லாம் நல்லா தான் இருக்குது. இவனோட பிளேயிங்கை காட்டுறா பார்ப்போம். பிளேயிங் பிளேயிங் பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 மெச்சி, 12,000 மெச்செல்லாம் எங்கே இருக்குது ஜோசி பாருங்கள். நம்மளால் அவ்வளோ தூரம் அவ்வளோ மெச்செல்லாம் ப்ளே பண்ண முடியுமான்றது தான் ஒரு டவுட்டு. 35,000 கில்லு, ஐயோ 35,000 கில்லு போட்டிருக்கான். டுவோ ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா 7,000-8,000 சொல்லி போட்டிருக்கிறோம். வெறித்தனமாக கில்லெல்லாம் அதாவது வெறித்தனமாக எல்லாத்தையும் முடிச்சு தாங்க பாய் பாய்னு சொல்லிலாம் போட்டு போயிருக்கிறோம். அவன் 45 ஹெட்ஷாட் ரேட். இவனோட ஐயில் என்ன கன், MP40 ஐயோ வாய் வேற குளருதுங்க, GMB அது GMB மெக்ஸில் இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க. ஏன் வாய் குளர்னு சொல்லி போகலாங்க, யாரோ ஒருத்தன் லைக் போடாமல் பார்த்துட்ருக்கீங்க, லைக்கை போட்டுருங்கடா டே செல்லங்குடிகளாக லைக்கை போட்டுருங்க என்று சொன்னேன். நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு சொன்னேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச ஐடியா ஏதாச்சும் ஒன்று சரி வந்திருக்கும், மரியாதையே ஆளுக்கு ஒரு ஒரு லைக்கை போட்டு ஒரு ஒரு கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. இல்லைன்னு சொன்னால் உங்களை வெட்டி கொண்டு போடுவோண்டா, கொண்டெல்லாம் போட மாட்டேன். ஆளுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நீங்கள் அடுத்து என்னமாச்சும் ஒரு கண்டென்ட் சொல்லுங்கள் மக்களே. அடுத்த கண்டென்ட் வந்து குளோபல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக் தான் போடலான்ட்டு இருக்கிறேன். பார்ப்போம், அது ஒரு 2 சம்திங் இல்லாட்டி 1 வந்தாலும் வந்துடும் பார்ப்போம். அது மட்டும் ஹேண்ட் கேம் அதாவது இப்படி உங்களுக்கு கையால் எப்படி ப்ளே பண்ணுற எக்ஸசைட் குளோவல் வைக்கிறதுன்னு முழுக்கொண்டு எல்லாமே உங்களுக்கு நீட்டாக சொல்லித்தரப்படுறேன். பார்த்தீங்கன்னா வெறித்தனமான வீடியோவாக இருக்க போது பார்த்து அதையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை யாரும் இந்தியாவிலேருந்து பார்த்துட்டு இருந்தீங்க ஹேஷ் போட்டு இந்தியான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா வீட்டை கமெண்ட் இருந்து படிப்பேன். பார்ப்போம் ஆர் என்னையே செஞ்சு கமெண்ட் பண்ணி விட்டு போகிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நீ அடுத்த வீடியோ நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய், லவ் யூ ஆல்.